பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தூய திரு நாமத்தினாலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த தின தியான நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிற பாக்கியவான்களே, பரிசுத்தவான்களே, கடந்த நாட்களிலே இழைப்பார்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல வருத்தப்படுகிற மனிதனை வருந்தி அழைத்து அவனிடமுள்ள வருத்தத்தை தான் ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு அவனுக்கு இழைப்பார்களை தருகிறார். அப்ப உலகத்தில் மனிதன் எப்படி வாழக்கூடாது? இழைப்பார்களோடு தான் வாழ வேண்டும். எப்படி வாழக்கூடாது? வருத்தத்தோடு வாழக்கூடாது. இது பாருங்க, தேவனுடைய உன்னதமான நோக்கம், உயர்ந்த நோக்கம். இப்படி நம்ம யோசிப்பதே இல்லை. தேவன் எதை விரும்புகிறார், எப்படி விரும்புகிறார், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இரத்தத்தின் ஜீவனத்தின் மீட்டெடுக்கப்பட்ட நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பியிருக்கார், அதுக்காக இப்படி என்ன திட்டமிட்டிருக்கார் என்பதை குறித்து கொஞ்சம் கூட நம்ம சரியாய் முறையாய் தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் தெளிவு பெறாமல் பிதற்றிக்கொண்டு என்னங்க பண்றது என்று பிதற்றிக் கொண்டு பிணாத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய அதிசயமான அற்புதமான திட்டம், ஒவ்வொரு மனிதனும் வருத்தப்பட்டு வாழக்கூடாது, இழைப்பார்களாதான் வாழ வேண்டும் என்பது மட்டுமே தேவனுடைய விருப்பம், திட்டம், தீர்மானம். சரி, அதற்கு தேவன் என்ன ஒரு அருமையான ஏற்பாடு செய்திருக்கார் என்பதை குறித்து வாசிக்கின்ற போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50:4 வசனத்திலே கவனிங்கள், இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானினாவை தந்தளினார். இந்த வசனத்தை நானே அநேக சமயங்களிலே தவறுதலாக இதை ஜெபித்திருக்கிறேன், அர்த்தம் கொண்டிருக்கிறேன். நான் என்ன யோசித்திருக்கிறேன், ஆண்டவர் தான் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லுகிறார் என்று நான் இந்த வசனத்தை சரியாக நிதானிக்காமல் யோசித்ததுண்டு, ஜெபித்தது உண்டு. அவர் கவனிங்கள் அன்பானவர்களே, ஆண்டவர் அல்ல இங்க ஏசாய தீர்க்கு என்ன சொல்லுகிறார், இழைப்படைந்தவர்கள் சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானாவை தந்தப்போ ஏசாயா தீர்க்க தரிசிக்கு கல்விமானினாவை தந்தளினாராம். இதற்காக தேவ ஜனங்கள், இழைப்படைந்த ஜனங்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லும்படியாக ஏசாயாவுக்கு என்ன கொடுத்தாராம், கல்விமானினாவை தந்தாராம், தந்தளினார். அது என்ன கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ ஊழியர்களே, இந்த வசனத்தில் நாம் விழிப்படைய வேண்டும். அப்ப தேவனுடைய ஜனங்கள், இழைப்படைந்த ஜனங்கள் இழைப்பார வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் தீர்மானம் நிறைவேறும்படியாய் அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்கள் நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறாராம், கல்விமானின் நாவை தந்திருக்கிறார். முதலாவது ஸ்தோத்திரம் ஊழியர்களே, இந்த வசனத்திலே நீங்கள் சரியாய் முறையாய் உங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுங்கள், இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். ஆண்டவரே, என்னை அழைத்த அழைப்பின் ஒரு அற்புதமான நோக்கம், இழைப்பு அடைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை நான் சொல்லும்படியாக எனக்கு நீர் கல்விமானினாவை தந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் என்று மனமார கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்களா ஊழியர்களே? ஆகவே ஆண்டவர் கல்விமானினாவை நமக்கு தந்து ஊழியர்களாக நம் மூலமாகத்தான் இழைப்பு அடைந்த பிள்ளைகளுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை நம்முடைய நாவில் தான் அருளுகிறார். அதுதான் இந்த வசனத்தில் முழுமையான சத்தியம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், எது இயேசு ஆண்டவரே நேரடியா இழைப்படைந்த ஒவ்வொருக்கும் சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லுகிறார் என்று நானே அப்படித்தான் புரிந்திருந்தேன். ஆனால் இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் போதுதான் அப்படி நான் உணரக்கூடாது என்று உணர்ந்து இப்ப எப்படி உணர்ந்திருக்கிறேன்,
என்னுடைய நாவை என்னவாக்கியிருக்கிறார், கல்விமானுடைய நாவாய் போல ஆக்கியிருக்கிறார். எதற்காக என்னை கல்விமானுடைய நாவாக ஆக்கினார், இழைப்படைந்து தேவ சமுத்திரம் வருகிற தேவடைய பிள்ளைகள் ஆறு தினங்களிலும் எத்தனையோ பிரச்சனையிலும் போராட்டத்தில் சிக்கி சீரழிந்து தேவ சமூகத்துக்கு எதற்காக ஜனங்கள் வருகிறார், இழைப்பாறு வருகிறார்கள். இந்த அரிய மகத்துவத்தை தேவ ஊழியர்கள் மிகவும் அறிந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நாலு பாயிண்டை பிடிச்சி சோத்திரம் யார் யார் எந்தெந்த பாயிண்ட்ல சிக்கினாங்களோ அந்த பாயிண்டை பிடிச்சி வேளாசி விட்டு சோத்திரம் ஒரு திருப்தியா போட்டு தள்ளிட்டேன், போட்டு கட்டிட்டேன் என்று ஊழியர்கள் சொல்வதற்காக ஊழியர்களை தேவன் அழைக்கவில்லையாம். அப்ப தேவன் எதற்காக ஊழியம் தந்திருக்கிறார், இழைப்பு அடைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல. ஊழியர்களாயிருக்க ஒவ்வொருவருக்கும் பேசுகிற எனக்கும் கல்விமானி நாவை தந்தளினார். ஐயா நான் படிக்காதவனோ படித்தவனோ அவருக்கு தெரியும். என்னை ஒழித்து அழைத்த போது, என்னை முத்திரையிட்ட போது நான் படித்தவனா உலகத்துல படிக்காதவனா என்பது அவருக்கு தெரியும். அப்ப என்னை குறித்து முழுவதும் அறிவுதான் என்னை அழைத்தார். எப்படி பேதுருவை அவன் கல்லாதவன் என்று அறிந்தும் கூட பேதுரு அழைத்தார். அவ பேதுருக்கு என்ன செய்தார், கல்விமானி நாவை தந்தளினார். அந்த பன்னெண்டு அப்போஸ்தலருக்கும் அவர்களெல்லாம் பெரிய பட்டதாரிகள் அல்ல, பவுலை தவிர வேற யாரும் படித்தவர்கள் அல்ல, எல்லாம் சாதாரண ஆட்கள், மீன்பிடி ஆட்கள். ஆனால் அவர்களுக்குத்தான் வேதத்தின்படி என்ன செஞ்சாராம், கல்விமானி நாவை தந்தளினார். ஆகவே தான் பேதுரு சோதனை பிதற்றிக் கொள்ளவில்லை, நான் படிப்பறியாதவன், என்னை என்னையா இந்த ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாய், என்னை ஒரு தலைவனை போல பொறுப்பெல்லாம் தருகிறீர் ஆண்டவரே, இது சரியில்லையே, நான் படிப்பறி இல்லாத என்று பேதுரு நம்மை போல பிதற்றி கொள்ளவில்லை. சோத்திரம் நம்ம சரியா சொல்ல பிதற்றவில்லை, பீத்தவில்லை. ஆகவே சோத்திரம் ஒருவேளை இந்த வசனத்தை அவர் சரியாய் பேதுரு படித்து அறிந்து உணர்ந்தென்று பண்றேன். அது ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களும் முதலாவது இந்த வார்த்தையை 50 நாளை ஒவ்வொரு ஊழியர்களும் சரியாய் முறையாய் கற்றறிந்திருக்க வேண்டும். தேவன் என்னை இழைப்படைந்த மக்களுக்கு சமயத்திற்கற்ற வார்த்தை சொல்லும்படியாக எனக்கு தேவன் கல்விமானி நாவை தந்தளினார் என்ற விசுவாசத்தோடு தெய்வ ஊழியர்கள் சரியாய் முறையாய் கத்தடி வசனத்தை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து எந்த வசனத்தை சொன்னால் என் பிள்ளைகள் இழைப்படைவார்கள். சோத்தம் இழைப்படைந்து வருகிற பிள்ளைகளுக்கு என்னென்ன வார்த்தை நான் சொல்ல வேண்டும், எப்படி அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், எப்படி தேர்தல் அடைவார்கள். ஆகவே அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வாரம் ஒரு முறை ஓடி வருவதன் நோக்கம், கூடி வரும் நோக்கம், அவர்கள் இழைப்படைந்துதான் வருகிறார்கள். அவருக்கு ஏற்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே சோத்திரம், நாம் தேவனுடைய பிள்ளைகளை கண்டிப்பது நல்லது, ஆனால் கண்டிக்கிறேன் என்று சொல்லி தண்டித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. தேவனுடைய நம்முடைய ஜனங்களெல்லாம் வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள் அல்ல, இன்னும் வேதத்தையே கல்லாதவர்கள், அறியாதவர்கள். ஆகவே தெய்வ ஊழியர்களாக இருக்கிற நாம், கர்த்தர் எனக்கு நீதி சோதரன் கல்விமான் நாங்கள் தந்திருக்கிறார், இதற்காக என்னிடத்தில் வருகிற இழைப்படைந்து வருகிற தேவனுடைய பிள்ளைக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கர்த்தர் எனக்கு கல்வி அவனை தந்திருக்கிறார் என்று உணர்ந்து அறிந்து நாம் உற்சாகமாய் சரியாய் முறையாய் கர்த்தருடைய வசனத்தை நாம் விதைக்கின்ற போது வருகின்ற ஜனங்கள் இழைப்படைவார்கள், இழைப்பெல்லாம் நீங்கி சத்தம் ஆறுதல் அடைவார்கள். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை கூடுகின் முகாந்தரமே அவர்கள் இழைப்பதை பெற்றுக்கொள்ளத்தான், ஆறுதலை பெற்றுக்கொள்ளத்தான், தேர்தலை பெற்றுக்கொள்ள அவர்கள் ஊக்கமடையத்தான், உற்சாகமடையத்தான் ஞாயிற்றுக்கிழமை கூடி வர கர்த்தர் கிருபை தந்திருக்கார் என்பதை அறிந்து உணர்ந்து செயலூடமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே தங்களை